15% இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களும் ஒன்று சேர வேண்டும், 85% இந்துக்கள் ஒன்று சேர வேண்டும், 15% சிறுபான்மை மக்களும் ஒன்று சேர வேண்டும். இந்த ரெண்டும் ஒன்று சேர்ந்த பின்பாக 85% இந்துக்களும் 15% சிறுபான்மை மக்களும் ஒன்று சேர வேண்டும். அப்படின்னா 100% மக்கள் ஒற்றுமையாக இருப்பார்கள் என்று சொன்னால், ஜாதிய ரீதியாக, மத ரீதியாக, மொழி ரீதியாக, பிராந்திய ரீதியாக எந்த பாகுபாடுகளும் எழும்புவதற்கான வாய்ப்பு கிடையாது. அதனால் இந்த